பாதுகாப்பு தளவாடங்களை பெருமளவில் ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியாவை உருவாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார் பெங்களூரில் நேற்று இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் ஊழியர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் தற்போது இந்தியாவிலிருந்து பதினேழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு தளவாட சாதனங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாவதாக கூறினார் இரண்டாயிரத்தி ஆண்டிற்குள் இதனை முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்த அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்திய விமான போக்குவரத்து துறையின் முதுகெலும்பாக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் செயல்படுவதாகவும் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தில் இந்த நிறுவனம் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் சிவில் விமானங்களை தயாரிப்பதில் இந்நிறுவனம் முன்னணியில் இருக்க வேண்டும் என்றும் கடந்த ஆண்டு நிறுவனத்தின் ஒட்டுமொத்த விற்று முதல் எழுநூற்று ஐந்து கோடி ரூபாயாக உயர்ந்திருப்பது மிகப்பெரிய சாதனை என்றும் அவர் குறிப்பிட்டார் உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள் பட்டியலில் கடந்த ஆறு ஆண்டுகளில் பத்தாவது இடத்திலிருந்த இந்தியா தற்போது ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார்